नित्यानन्देश्वर सदाशिव समारम्बा नित्यानन्देश्वरि आदिशक्तिमध्यमा अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குரு பரம் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் நான் சொல்ல நினைக்கின்ற எல்லா சத்தியங்களையும் அதன் உத்தமமான பகுதிகளையும் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் மூன்று வயதிலே பேசத் துவங்கினேன் அன்றிலிருந்து இன்று வரை என்னவெல்லாம் பேசி முடித்தேனோ பேசிக்கொண்டிருக்கின்றேனோ பேச நினைக்கின்றேனோ அவைகளின் உத்தமமான பாகத்தை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் மனிதன் ஒரு சாத்தியக்கூறு முடிந்த முடிவு அல்ல மனிதன் மிக உயர்ந்த ஒரு சத்தியத்தின் சாத்தியக்கூறு முடிந்த முடிவு அல்ல நீங்கள் மிக உயர்ந்த சத்தியத்தின் சாத்தியக்கூறு முடிந்த முடிவு அல்ல ஆழ்ந்து கேளுங்கள் எங்கெல்லாம் உங்களை முடிந்த முடிவாக நீங்கள் கருதுகிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டது உடல் ஆகட்டும் மனநலம் ஆகட்டும் உயிர் நலம் ஆகட்டும் உறவு நலம் ஆகட்டும் துறை எடுத்தாலும் எங்கு நீங்கள் உங்களை முடிந்துவிட்ட முடிவாக கருதுகிறீர்களோ அங்கு இயலாமை எனும் குட்டிச்சுவற்றிலே முட்டிக்கொண்டு வாழ்க்கை வீணாகின்றது இயலாமை எனும் குட்டிச்சுவற்றிலே முட்டிக்கொண்டு வாழ்க்கை வீணாவது கொலையை விட மோசமான பாவம் அழுந்து கேளுங்கள் சுவாசமே வாழ்க்கை நம்மீது வைத்திருக்கும் விசுவாசம் இன்னமும் நம்மால் சுவாசிக்க முடிகிறது என்றாலே வாழ்க்கை இறைவன் பிரபஞ்சம் சதாசிவம் நம் மீது விசுவாசம் வைத்திருக்கின்றது பிரபஞ்சம் நம் மீது வைத்திருக்கும் விசுவாசம்தான் நமக்குள் சுவாசமாய் இயங்குகிறது உள்வரும் வெளிச்செல்லும் பார்த்தீர்களானால் உள்வரும் வெளி என்கின்ற கூட பொருளற்றது இயங்கும் சுவாசம் ஏனென்றால் சுவாசத்தின் இருப்பையும் இயக்கத்தையும் கவனித்தீர்களானால் எவ்வாறு அலை இருப்பதும் எழுவதும் இருப்பதும் விழுவதும் கடலுக்குள்ளேயேதானோ ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் அலைக்கு கடல் விட்டு இருப்பு இல்லை கண்ணால் அது தனி இருப்பாய் காணப்பட்டாலும் உன்னால் அது தனி இருப்பாய் நினைக்கப்பட்டாலும் தன்னால் அதற்கு தனி இருப்பு இல்லை கண்ணால் காண்பதும் நிஜம் அல்ல காதால் கேட்பதும் நிஜம் அல்ல தீர விசாரிப்பதும் நிஜம் அல்ல தீர்ந்த முடிவாய் திளைத்து இருப்பதே நிஜம் இருபொருள் இயக்கத்தால் மட்டும்தான் ஓசை வரும் அலைக்கு ஓசை உண்டு ஆனால் அது இருபொருளா கண்ணால் காணும் பொழுது இருவேறு இருப்பை போல் தெரிவதனால் அது இருபொருளா கடலும் அலையும் கண்ணால் காண்பதனால் இருபொருளாய் தெரிந்தாலும் இருப்பினால் அது இருபொருள் அல்ல அதேபோல் சுவாசமும் உள் செல்லல் வெளிச்செல்லல் என்று இரு இயக்கமாய் நம் வசதிக்காக வேண்டுமானால் முத்திரை குத்தி கொள்ளலாமே தவிர அது இரு இயக்கம் அல்ல இயக்கம் அவ்வளவே இரு இயக்கம் அல்ல சுவாசத்திற்கு உள்ளும் வெளியும் இல்லை எப்பொழுது நம்முடைய இயக்கம் தடைபடுத்தப்படுகிறதோ அப்பொழுதுதான் ஒன்றை உள் இன்னொன்றை வெளி என்று நாம் சொல்ல முடியும் இறந்த பிறகும் கூட சுவாசத்தின் இயக்கத்தை உங்கள் உடலுக்குள் எதனாலும் தடை செய்ய முடியாது ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் உடன் சுவாசத்தின் இயக்கம் தடைபட்டு விடுகிறது என்று சொல்லப்படுவது மூட நவீன மருத்துவத்தின் அறிவியல் மூட நம்பிக்கை இறந்த பின்பும் உங்களுக்குள் பிராணனின் மற்ற இயக்கங்கள் நம்முடைய இந்து மதத்தின் யோக அறிவியலில்தான் பிராணனின் பத்து இயக்கங்களை மிக தெளிவாகவும் பதினாறு கூறுகளை மிக தெளிவாகவும் விளக்கியிருக்கின்றார்கள் துரதிர்ஷ்டவசமாக மேலை நாட்டு நவீன மருத்துவம் உடலை தாண்டி உடலுக்குள் இயங்கும் எதை பற்றியும் ஆழமாக அறியவும் முடியவில்லை அறிவதற்கான நுட்பங்கள் அவர்களுக்கு கிடைக்கவும் இல்லை இறந்த உடலை ஆராய்ச்சி செய்து எழுதப்பட்ட நவீன கால மருத்துவத்தினால் இருக்கும் உடலுக்குள் இயங்கும் பிராணன்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியாததனால் இறந்த பின்னும் உடலுக்குள் இருக்கும் பிராணன்களை பற்றி இயங்கும் பிராணங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியவில்லை இறந்த பின்னும் உங்கள் முடி நகம் தொடர்ந்து வளரும் சில மணி நேரங்களுக்கு அல்ல சில நாட்களுக்கு அல்ல சில மாதங்கள் வரை ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கும் பிராணனின் ஓட்டம் இறந்த பிறகும் முடியையும் நகரத்தையும் தொடர்ந்து வளர வைக்கும் இறப்பினால் கூட உள்வெளி என்று பிரித்து இயக்கத்தை தடை செய்ய முடியாததனால் உள் செல்லும் வெளிச்செல்லும் என்கின்ற வார்த்தை கூட குறை வார்த்தை பிராணனின் இயக்கம் அதுதான் சரியான வார்த்தை உங்களுக்குள் இயங்கும் பிராணனின் இயக்கமே விதையாக இருக்கின்ற நீங்கள் எல்லா பரிமாணத்திலும் பரிணமித்து பழமாய் பழுப்பீர்கள் என்று பரம்பொருள் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் வெளிப்பாடு ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு தனி மனிதன் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அது அன்பாய் மலர்கின்றது அந்த அன்பு தந்தைக்கும் மகனுக்குமாயிருந்தால் பாசம் இரு நண்பர்களுக்கு இடையிலே இருக்குமானால் நேசம் தலைவனுக்கும் தொண்டனுக்கும் இடையில் இருந்தால் விசுவாசம் சமவயது வயது ஒத்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே வருமானால் காதல் பல்வேறு வார்த்தைகள் வேண்டுமானால் மாறலாம் ஒருவர் மற்றொருவர் மீது வைக்கும் நம்பிக்கைதான் அன்பு சாதாரண ஒரு மனிதன் உங்கள் மீது வைக்கின்ற ஒரு நபர் உங்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கை அந்த அன்பே உங்களுக்கு இவ்வளவு பலத்தை உயிர்ப்பை கொடுக்குமானால் அழுந்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யாருமே காதலுக்கு அன்புக்கோ அடிமை அல்ல காதலும் அன்பும் உங்களுக்குள் உயிர்ப்பிக்கச் செய்யும் உயிர்த்தன்மையின் உயிர்ப்புக்கு அடிமை உபனிஷதம் மிக அழகாக விளக்குகின்றது கணவனோ மனைவியோ ஒருவர் மீது ஒருவர் கணவன் அல்லது மனைவி என்கின்ற காரணத்தினால் ஈர்க்கப்படுவதில்லை இந்த உயிர் இந்த உயிர் மீது வைக்கின்ற நம்பிக்கை ஒவ்வொரு உயிர்க்குள்ளும் ஒரு உயிர்ப்புத்தன்மையை உயிர்க்கச் செய்து தன்னையே பெருக்கும் சக்தி தன்னையே பெருக்கும் சக்தி தனக்குள் மலர்வதனால் அந்த சக்திக்கு அடிமையாவதுதான் அன்புக்கு அடிமை காதலுக்கு அடிமை அன்பை நோக்கி தேடும் தேடலும் காதலை நோக்கித் தேடும் தேடலும் சாதாரண நம் அளவிற்கு மட்டுமே சக்தியுடைய நபரின் அன்பே உங்கள் உயிரை உயிர்ப்பிக்கச் செய்கின்றதென்றால் பிரபஞ்ச பேரருளையே சுவாசமாய் பிரபஞ்ச பெரும் சக்தியே வார்த்தையாய் பிரபஞ்ச பேரழகே வடிவாய் பிரபஞ்ச பெருஞ்சாந்தியே பிம்பமாய் பிரபஞ்ச பேரியக்கமே தீக்ஷையாய் மலருகின்ற குருவின் அன்பு அவர் நம் மீது வைக்கும் நம்பிக்கை பெற்றுக்கொள்ளக்கூட பெரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும் இரும்பின் உருக்கை இயத்தவளையால் எந்த முடியாது இரும்பின் உருக்கை ஈயத்தவளையால் எந்த முடியாது தங்கத்தின் தாரையை மண் சட்டியால் மடக்க முடியாது குருவின் காதலை ஏற்கக்கூட உயிருக்குத் தகுதி வேண்டும் வாழ்க்கைக்கு நேர்மை என்று சொல்லப்படும் இன்டகிரிட்டி ஒரு தங்க காசை எடுத்து பாதரசத்திற்குள் வைத்தீர்களானால் தங்கம் கரைந்து காணாமல் போய்விடும் தங்க காசை பாதரசத்திற்குள் நுழைக்கும் பொழுது தங்கம் தன்மயம் இழந்து பாதரசமயமாய் மாறிவிடும் கரைஞ்சு போன தங்கம் கடவுத்தன்மையின் கழிப்பை சுகிக்கும் கரையாது கைப்பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கும் தங்கம் ஐயோ ஐயோ கரைகிறேனே காணாமல் போகிறேனே என்று கதரும் அதே மாதிரி தான் குருவின் அன்பிற்குள் நம் உருவம் நுழைதல் ஒரு பாகம் தன்னையும் தன்னை பற்றி தான் சுமக்கும் கருத்துக்களும் கரைந்து நித்ய சமாதிக்குள் துவங்கும் இன்னொரு பாகம் ஐயோ ஐயோ என் இருப்பே இல்லாமல் போகிறதே என்று அலரும் அலரும் பாகத்தோடு உங்களை இணைத்துக்கொண்டால் வாழ்க்கையே அலைக்கழியும் கரையும் பாகத்தோடு உங்களை கரைத்துக்கொண்டால் வாழ்க்கையே இனிக்கும் உங்களுக்கு அளிக்கப்படும் ஒவ்வொரு தீட்சையும் பிரபஞ்ச பெருஞ்சக்தி குரு உங்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கை அவர் உங்கள் மீது வைக்கும் விசுவாசம் கடவுளை விசுவாசியுங்கள் காப்பாற்றுவார் விசுவாசித்தால் விசுவாசித்தால் மட்டும்தான் காப்பாற்றப்படு நமக்கு யார் என்றே தெரியாத ஒருவரை எப்படி விசுவாசிக்க முடியும் நம்மை யார் என்று தெரிந்த அவர்தான் நம்மை விசுவாசிக்க முடியுமே தவிர நமக்கு யாரென்றே தெரியாத அவரை நாம் விசுவாசிப்பது சாத்தியமே அல்ல சத்தியத்தின் சாரத்தை சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் நாம் கடவுளை விசுவாசிக்க முயற்சி செய்தாலும் அவர் சார்ந்த ஏதாவது ஒரு தான் விசுவாசிக்க முடியும் அதன் மூலமாக பெருமானே நீ என்னை விசுவாசி நான் அதை விரும்புகின்றேன் எஸ்எம்எஸ் வேணால் அனுப்பலாம் கால் பண்ணுன்னு சொல்லி ப்ளீஸ் கால் மீ பேக்னு நேராக கால் பண்ணலாம் முடியாது இரண்டு பார்ப்பதற்கு முரண்படுகின்றார் போல வார்த்தைகளை சொல்லுகின்றேன் ஆழ்ந்து கேளுங்கள் ஒரு பக்கம் சொல்கிறேன் அவர் நம்மை விசுவாசித்தால் உண்டே ஒழிய நாம் அவரை விசுவாசிக்க முடியாது இன்னொரு வார்த்தை அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் நீங்கள் சுவாசிப்பதே அவர் நம்மை விசுவாசிக்கிறார் என்பதற்கான நிரூபணம் மேம்போக்கா கேட்டா பகுத்தாள்ஸ்க்கு புரியாது மூலம் முழுக்க பண்ணிக்கு பூணுல் போடுறதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா என்ன புரியும் ஆழ்ந்து கேளுங்கள் மேம்போக்கா கேட்டால் புரியாது ஆழ்ந்து கேட்டீர்களானால் இந்த ரெண்டு வாக்கியமுமே ஒரு சத்தியத்தை தான் சொல்கிறது என்று புரியும் உங்களால் விசுவாசிக்கப்படுகின்ற அளவிற்கு அவரை உங்களால் உணர முடியாது அவரால் விசுவாசிக்கப்படுவதனால் அவரை நீங்கள் வாழ முடியும் உணர்தல்னா என்ன கட் பண்ணி பேக் பண்ணி கபோர்டில் அவார்டு மாதிரி வச்சுக்கலான்னு முயற்சி பண்ணுறது பார்த்தியா எங்கிட்டையும் கடவுள் இருக்காரு கபோர்டில் அவார்டு மாதிரி வச்சுக்கிறதுக்கு கடைக்கு போய் கப்பை வாங்கிட்டு வந்து கபடி விளையாடிட்டு வாங்கினதாக காட்டுறதுக்கு இது என்ன கப்பா நாம் நல்ல புரிஞ்சுக்க உணர முடியாத ஒன்றை உணர முயற்சிக்கும் பொழுது தோற்கின்றோம் வாழ வேண்டிய ஒன்றை வாழாமல் மறுக்கும் போது தோற்கின்றோம் இறைக்கும் இறைக்கும் இடைவெளி இறைக்கும் இறைக்கும் இடைவெளி உணர முடியாது என்று தெரியாமல் உணர முயற்சித்தல் வாழ வேண்டியது என்று புரியாமல் வாழாதிருத்தல் உணர்தலுக்கும் வாழ்தலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு உங்கள் தருக்கத்தாலும் உணர்ச்சிகளினாலும் விழுங்க முயற்சிக்கின்ற உங்களுடைய தருக்கத்தாலும் குறை உணர்ச்சியினாலும் பரம்பொருளை விழுங்க முயற்சித்தல் உணர முயற்சித்தல் அதன் இருப்பும் நம் இருப்பும் ஒரே இருப்பென்று தன்மையின் நிலையை புரிந்து உள்ளதை உள்ளபடி உள்ளத்தில் இருத்தல் வாழ்தல் எங்கு நாம் 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 என்று ஏதோ ஒரு பயத்தால் எதையோ பிடித்து கொண்டே நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் இருக்கின்றோமோ கலக்கமே வாழ்க்கையின் அடித்தளமாய் அமைந்து போன மன அமைப்பு எதிலுமே நிலை கொள்ள இயலாத கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு எதை கண்டாலும் பொறுக்கித் தின்பது அதான் எதையும் அதன் எதிர்காலம் நம் எதிர்காலம் இதை சார்ந்து அணுகாது காட்சிக்கு அழகாயிருந்தால் விஷத்தையும் பொறுக்கித் தின்பது குறை உணர்ச்சியினாலும் குறை தர்க்கத்தாலும் நிறை நிலையை உணர்வது சத்தியமில்லை ஆனால் எதை நாம் ஜீரணிக்க முயற்சிக்கின்றோமோ அது நம்மை ஜீரணிக்க அனுமதித்தால் வெற்றி தொடர்ந்து எதையோ ஒன்றை பிடித்து வைத்துக்கொண்டு காத்து கொண்டிருக்கின்றோமே கையை விட்டு அது உள்ளத்தில் உள்ளபடி உள்ளதில் கரைவதற்கு அனுமதித்தால் அதைத்தான் நெர்விகல்ப பசமாதின்னு சொல்ற கரைவதற்கு அனுமதித்தால் வெற்றி நல்லா புரிஞ்சுக்குங்க வியாபாரத்தில் நுழைகின்றவன் கொள்கைகளை பற்றி கவலைப்படக்கூடாது பணம் மட்டும்தான் உயிராயிருக்க வேண்டும் அப்போ மட்டும்தான் வெற்றி ஒரு கொள்கைக்காக வாழ்க்கையை கொடுப்பவன் பணத்தை பற்றி கருதக்கூடாது நினைத்தால் கொள்கை காணாமல் போய்விடும் விலைக்கு போய்விடும் ப்ரயாரிட்டிஸ் வாழ்க்கையில் பிரையாரிட்டிஸ் ஞானத்தை நோக்கி தேடுபவன் கொள்கையும் சரி பணமும் சரி இரண்டும் இல்லாது உயிர் நோக்கிய தேடுதலையே வாழ்க்கையாய் வைக்க வேண்டும் இல்லைன்னா பணம்னா வசதிகளிலும் கொள்கைனா மூடத்தனமான தர்க்க கருத்துக்களிலும் சிக்கிக்கொள்வார்கள் பல பேர் எங்கிட்ட வந்து கேட்கறதுண்டு சைவம் உயர்ந்ததா சாக்தம் உயர்ந்ததா வைணவம் உயர்ந்ததா வேதாந்தம் உயர்ந்ததா இந்த மதம் உயர்ந்ததா அந்த மதம் உயர்ந்ததா ஆழ்ந்து உள்நோக்கி வாழ்ந்து பார்ப்பதுதான் எம் மதத்தினுடைய சாரமும் எந்த மார்க்கம் எந்த தத்துவம் இந்த சாரத்தை நோக்கி உங்களை செலுத்துகிறதோ அது இறை வழி மற்றதெல்லாம் வெறுமனே இறை தேடும் வழி இறை தேடும் வழியல்ல இறை தேடும் வழி இறை தேடும் வழி வேறு இறை தேடும் வழி நம் எல்லோருக்குள்ளும் சதாசிவ தன்மைக்குள் நம் கவலையையும் கற்பனையையும் பயத்தையும் விட்டு கரைவதற்கு தயாராகுதல் தான் நாம் செய்ய வேண்டிய ஒரே செயல் மீதி எல்லாமே தேவையில்லாத அணியப்படுங்க இதை தவிர மீதி எல்லாமே தேவையில்லாத அணிதான் இதை தவிர நீங்கள் செய்வது எல்லாமே கனவின் கற்பனைக்குள் நிகழும் விளையாட்டு கனவுல ஒரு பாத்ரூம் தெரிஞ்சா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க அது பாத்ரூம் இல்லை சதி பார்த்தா, படுக்க ஈரமாக இருக்கும் உங்கள் பிளாடர் பிரஷர்னால மனம் கட்டுகின்ற கனவு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் உயர்ந்த சத்திய நிலையான சதாசிவத்தன்மைக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வதும் அதை உங்களுக்குள் மலரச் செய்வதும் தவிர செய்கின்ற மற்ற எல்லா செயல்களும் அணிதம் மற்றவை எல்லாமே கனவிற்குள் கட்டப்படும் கோட்டைகள் காலம் விழிக்கும் பொழுது மெழுகை போல் அழுகி இறுகிவிடும் நம்மால் உணர முடியாது ஆனால் வாழ முடியும் நாம் அதை உண்டுவிட முடியாது நாம் அதில் கரைந்துவிட முடியும் நாம் அதை கரைக்க முடியாது நாம் அதில் கரைய முடியும் சிவத்தை எண்ணி சிந்தையை சிறப்பாக்க முடியாது செழிப்பாக்க முடியும் சிறப்பாக்குதல் பதவி பட்டம் சூப்பர்லேட்டிவ்னஸ் கம்பேர் பண்ணுற சூப்பர்லேட்டிவ்னஸ் தான் சிறப்பாக்குதல் செழிப்பாக்குதல்னா உயிர்த்தன்மை உயிர்த்து மலருதல் செழிப்பு வேறு சிறப்பு வேறு நாம் எல்லாமே என்ன பண்ணுறோம் இறைவன் மூலமாக நம்மை சிறப்பாக்கி கொள்ள முயற்சிக்கின்றோம் செழிப்பாக்கி கொள்ள மறுக்கின்றோம் அவனும் நம்மை செழிப்பாக்குவதற்கு காத்திருக்கின்றான் நாம் அவனை உபயோகித்து சிறப்பாக்கிக் கொள்ள முயற்சிக்கின்றோம் சிறப்பு வேறு செழிப்பு வேறு செழிப்பு உயிர் சார்ந்தது சிறப்பு சமூகம் சார்ந்தது ஒப்பீட்டு இருப்பு சார்ந்தது சிறப்பு உயிர் பின் இருப்பு சார்ந்தது செழிப்பு ஒருவரோடு ஒப்பிடுவதனாலே வருகின்ற சிறப்பை நோக்கியே செல்வதற்கு இறைவனை உபயோகப்படுத்த முயற்சிப்பது மூடத்தனம் உயிர் நோக்கிய செழிப்பை மலரச் செய்வதற்கு இறைவனை உபயோகித்தல் உபயோகிக்க கூட வேண்டியதில்லை அவரை நோக்கி சென்றாலே செழிப்புத்தன்மை மலரும் சக்தி வெளிப்பாடு செழிப்பு சிறப்பல்ல எப்பொழுது சிறப்புன்னு நினைக்கிறீங்களோ அகங்காரம் வந்துவிடும் அகம் காரமாய் இருப்பதுதான் அகங்காரம் தன்னை தானே நினைக்கும் பொழுது எரிவதுதான் அகங்காரம் அகம் காரமாய் இருத்தல் செழிப்பு இறைத்தன்மையை நோக்கி நாம் இயங்க இயங்க நமக்குள் சக்தி மலர்வதும் வெளிப்படுவதும் செழிப்பு செழிப்பு வேறு சிறப்பு வேறு உணர முயற்சித்தல் சிறப்பாக முயற்சித்தல் கரைந்து கிடத்தல் செழிப்பாய்க் கிடத்தல் இறைவனால் செழிப்பாகங்கள் சிறப்பாக முயற்சிக்காதீர்கள் சிறப்பு ஒப்பீட்டு இருப்பு சார்ந்தது சமூகம் சார்ந்தது செழிப்பு தன் சுய இருப்பு சார்ந்தது ஞானம் சார்ந்தது உயிரின் உயிர்ப்பு செழிப்பு ஆழ்ந்து கேளுங்கள் இந்த சத்தியங்களை மீண்டும் 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 வாழ்க்கையின் முடிவாக நீங்கள் ஐயம் திரிபு அற உணரும் பொழுது ஐயம்னா சந்தேகம் திரிபுனா மாற்றி புரிந்து கொள்ளுதல் கான்டெக்ஸ்ட் புரியாமல் இருப்பது தான் திரிபு கான்டெக்டும் கான்டென்ட்டும் அலைண்டாக இருக்கிறது தான் திரிபு அற்று இருத்தல் நோக்கும் புரிதலின் போக்கும் நேர்மையோடு இருப்பது தான் ஐயம் திரிபு அருந்த நிலை ஐயமும் திரிபும் இல்லாது இந்த உயர் சத்தியங்களை உங்கள் உள்ளத்தின் இறுதி முடிவாக புரிஞ்சுக்குங்க தர்க்கமாக மூளையில் இருப்பதும் உணர்ச்சியாக இதயத்தில் பொங்குவதும் உங்களுடைய தீர்க்கமான தெளிந்த நிலையாயிருக்காது இந்த இரண்டையும் தாண்டி நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள்தான் உங்கள் தீர்க்கமான தெளிந்த நிலை பிரபஞ்சத்தின் உண்மைகளை தர்க்கமாய் மட்டுமல்லாது உணர்ச்சியாய் மட்டும் பாராது தீர்க்கமான தெளிந்த நிலையின் பாகமாக மாற்றிக்கொள்வதுதான் ஞானத்தை நமக்குள் மலரச் செய்வது சிவத்தன்மையை நமக்குள் பொங்கச் செய்வது வாழ்க்கையின் போக்கு வெறும் தர்க்கம் சார்ந்தே முடிந்து விடுவதில்லை உயர்நிலை சத்தியங்கள் உயிர்நிலை சத்தியங்களாக மாறும் பொழுது வாழ்க்கையின் பல்வேறு கேள்விகளுக்கு விடை தெரிவது மட்டுமல்லாமல் நாம் வைத்திருந்த பல்வேறு விடைகளைப் பற்றிய கேள்விகளும் தோன்றும் பல கேள்விகளுக்கு விடை தெரிவதும் பல விடைகளை கேள்வி கேட்பதும் தான் ஞானத்தின் பரிமாணம் பிரபஞ்சத்தின் போக்கும் அதன் நோக்கும் நம்முடைய தீர்க்கமான முடிவாக உயிரின் உயிர்ப்பாக பொழுது வாழ்க்கையின் மீது மிக பெரிய நட்பும் நம்பிக்கையும் காதலும் மலர்கின்றது அதுதான் பக்தி வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வராதவன் காட்டுகின்ற பக்தி பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் ஐயோ ரொம்ப நடிக்கிறானே என்ன பண்ண போறான் அவர்களுடைய பக்தி பகுத்தால் காற்ற பவ்யம் பிரபஞ்சத்தின் பேரியக்கத்தின் விதிகளை அடிப்படை சத்தியங்களை தன் இயக்கத்திற்கான சத்தியமாக மாற்றிக்கொள்வதனால் அதுவே தன் இயக்கத்துக்கான சத்தியம் என்கின்ற தீர்க்கமான முடிவை எடுப்பதனால் நமக்குள் மலருகின்ற புது வாழ்க்கைதான் சக்திகள் நம்மை பற்றி நாம் வைத்திருக்கும் கருத்தின் உயர்வும் உயர்வின் மலர்வும் சக்திகள் இதை வாழ்க்கை முறையாக வாழ்வதுதான் ஆதீனவாசி வாழ்க்கை திரும்ப 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 இன்டெகிரிட்டி ஆத்தன்டிசிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மை நாமே ஒருங்கிணைத்துக் கொள்ளலும் நம்மை உயர்நிலைக்கு தள்ளலும் உலகிற்கு பொறுப்பெடுத்தலும் அவர்களை எல்லாம் வளமாக்கலும் வளமாக்குவதனால் நாம் மலர்கின்றோம் என்ற தெளிவும் நம்முடைய வாழ்வின் முடிந்த முடிவாக காக்னடிவ் ஷிப்டா ஃபைனல் கன்க்ளூஷனா ஐயம் திரிபு அற நமக்குள் நிகழும் பொழுது மலர்வதுதான் சதாசிவத்தன்மையின் நோக்கும் போக்கும் புரிந்து மலர்வதுதான் சக்திகள் இவைகளை எப்படி மலர்த்துவது தொடர்ந்து சத்சங்கங்களில் காண்போம் நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் ஆனந்தமாக இருங்கள்